சினிபீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஐஸ்வர்யா தனுஷ் இப்போ ரொம்பவும் கஷ்டமாக இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்க. என்னப்பா சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்க, அதுக்கு எதுக்குப்பா அவங்க கஷ்டமாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். முன்னாடி பார்த்துட்டோம் அப்படின்னா, தனுஷ் அவர்களோட அவங்க இணைஞ்சிருக்கும் போது அவங்களால எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் சரியாக பயன்படுத்த முடியல. அவங்க ரொம்பவும் வந்து கமிட்டடாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இவங்களுக்கு பிடிச்ச வேலைகளை செய்கிறாங்க, அவங்க படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் இப்போ ஆக்டிவாக இருக்காங்க, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்படிலாம் இல்லாமல் இருந்தாங்களே, அப்போ ஒரு வேலை தனுஷ் அவங்களை ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க போல அப்படின்லாம் ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்துட்டோம் அப்படின்னா, ரொம்ப பிஸியாக இந்த மாதிரி இருக்காங்களே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டைவர்ஷனுக்காக தானா, இல்லை மறுபடியும் தனுஷ் அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கணுமா அப்படின்றதுக்காக தான் அவங்க சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்களா அப்படின்லாம் வந்து ஒவ்வொரு பக்கம் பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது என்ன பண்ணால் தான் மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியல. ஒரு வேளை சோஷியல் மீடியாவுக்கு வரவே இல்லைனா அவங்க தனுஷ் அவர்களை பிரிஞ்சுட்டாங்க, டிப்ரெஷனில் இருந்தாங்க, அதனால தான் அவங்க வரல அப்படிங்கிறாங்க. சரி, இதெல்லாம் மறந்துட்டு அவங்க அப்படியே வரலாம் அப்படின்னு பார்த்தாலும், அதுக்கும் வந்து இவங்க இதெல்லாம் வரதுக்கு காரணமே மறுபடியும் தனுஷ் அவர்களில் சேர்த்துக்கிறதுக்காக, அவங்கக்கிட்ட இருக்கிற டைவர்ஷனை இவங்க பக்கம் திருப்புறதுக்காக அப்படின்னு பல விஷயங்கள் பேசுகிறாங்க. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி எப்படி ஐஸ்வர்யா தனுஷ் மீண்டு வரப்போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும்.